வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்து ஸ்ரீ. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் தேசிய ரீதியில் மக்களின் தேவைப்பாடுகளை புரிந்து கொண்ட ஓர் இளம் தலைவரிடம் கட்சியின் தலைமைத்துவத்தை ஒப்படைப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பாரிய பின்னடைவிற்கு முகம் கொடுத்ததை அடுத்து கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கருத்து கட்சிக்குள் வலுத்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தலைமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கட்சி தலைமையகமான ஸ்ரீ கோத்தாவில் கூடி நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளது. இதன்போது கட்சிக்கு புதிய தலைவர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களினால் முன்வைக்கப்படும் அபிப்பிராயங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலராலும் வலியுறுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தலைமைத்துவத்தை ஏற்ற தேசிய ரீதியான தேவைப்பாடுகளை புரிந்து கொண்ட ஒரு இளம் தலைவரை தெரிவு செய்வதற்கு செயற்குழு கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டது. அதன் முதற்கட்டமாக கட்சியின் இளைய தலைவர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதனூடாக அவற்றை திறம்பட கையாண்டு முறையான நிர்வாகத்தை உருவாக்கும் திறனை கொண்டிருக்கின்ற, தமது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுகின்ற, கட்சி ஆதரவாளர்களுடன் நெருங்கி செயற்படுகின்ற, அவர்களின் மனங்களை வென்றெடுக்கின்ற ஒரு இளம் தலைவரிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பை ஒப்படைப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது.